ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நம்ம தரிசிக்கப் போகிற மகான் அச்சுத களப்பாளர். இவர் வந்து சைவம் சார்ந்தவர். விருத்தாஜலத்துக்கு பக்கத்தில் பெண்ணாடம் அப்படின்னு ஒரு தலம் உண்டு. இந்த பெண்ணாடம் தான் இவருடைய ஊர். இந்த பெண்ணாடம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான சிவத்தலம். பெண் ஆ கடம் அப்படின்னு பிரித்து பார்க்கணும் இந்த ஊரை. பெண் ஆ கடம் என்ன அர்த்தம்? பெண்ணுன்னா இந்திரனோட பூஜைக்காக தேவலோகத்தில் இருக்கிற பெண்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்து மலர்களை பறித்து செல்வார்களாம். அந்த அளவுக்கு ஒரு மலர்ச்சோலையாக காணப்பட்ட ஊர் பெண்ணாடம். ஆ அப்படின்னா காமதேனு, காமதேனு வணங்கின தலம். கடம் அப்படின்னா ஐராவதம், யானை. இந்த யானை வணங்கின தலம் பெண் ஆ கடம் தான் பெண்ணாடம் அப்படின்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். இந்த திருத்தலத்தில் தான் இந்த அச்சுத களப்பாளர் அவதாரம் பண்ணினார். இன்றைக்கி குருவே சரணம் நிகழ்ச்சியில் அச்சுத களப்பாளர் அப்படிங்கிற தலைப்பில் இந்த மகானை பற்றி பார்த்தாலுமே இதில் மூணு பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், மூன்று மகான்கள். அச்சுத களப்பாளருடைய மகன் மெய்கண்டார், அச்சுத களப்பாளருடைய குருநாதர் அருள்நந்தி சிவாச்சாரியார். இந்த மூணு பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. பொதுவாக சைவத்தில் அன்றைக்கி பார்த்தோன்னு வச்சுங்களேன், இன்றைக்கும் உண்டு, தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க, தீட்சா குருன்னு சொல்லுவாங்க. ஒரு குருவை சரண் புகுந்திருப்பார்கள். அதுபோல் இந்த அச்சுத களப்பாளர் யாரை குருவாக கொண்டிருந்தார் அப்படின்னா அருள்நந்தி சிவாச்சாரியார். சந்தான குரவர்கள்னு சொல்லுவோம் நாலு பேர். அந்த நாலு பேரில் பிரதானமானவர் இந்த அருள்நந்தி சிவாச்சாரியார். மெய்கண்டார், அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், இவங்கெல்லாம் இந்த சந்தான குரவர்கள் நான்கு பேர் சொல்லுவோம். இந்த நான்கு பேரில் இவங்க தான் முக்கியம். இந்த அச்சுத களப்பாளருக்கு எல்லாமே இருந்தது. நல்ல ஞானம் கிடைச்சது, நல்ல பொருள் கிடைச்சது, நல்ல வாழ்க்கையும் கிடைச்சது. ஆனால் இவருக்கு என்ன தெரியுமா கிடைக்கல? குழந்தை பிராப்தம் கிடைக்கல. கல்யாணமாகி வருஷங்கள் ஆச்சு, ஆனால் அவருக்கு குழந்தை பிறக்கலை. பொதுவாக குழந்தை பிறக்கிறத எதனோடு தொடர்பு படுத்துவார்கள் அப்படின்னா கர்ம வினையோடு தொடர்பு படுத்துவார்கள். இப்போ நமக்கு குழந்தை பிறக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு என்ன காரணம்? கர்ம வினை. போன ஜென்மத்தில் நாம் செய்த பாவ வினைகளின் காரணமாக இந்த பிறவியில் நமக்கு குழந்தை பிறக்கலை. இதை ஏற்றுக்கணும், இதை ஏற்றுக்க பழகணும். பலரால் ஏற்றுக்க முடியும், சிலரால் ஏற்றுக்க முடியாது. எனக்கு குழந்தை வேணும், குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்க தான் நம்ம பார்க்குறோம். இந்த அச்சுத களப்பாளருக்கு குழந்தை கிடையாது, ஆனால் அவர் கவலைப்படலை. என்ன காரணம்? போன பிறவியில் நம்ம பண்ணின பாவத்தினாலோ ஏதோ தீய வினைகளினாலோ நமக்கு குழந்தை பிறக்கலை, பரவாயில்ல, குழந்தை இல்லாமலே நம்ம வாழ்வோமே. பகவான் இருக்கார், நமக்கு வாய்ச்ச நல்ல மனைவி இருக்கா, இது போருமே வாழ்க்கை அப்படின்னு அச்சுத களப்பாளர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பெண்ணாடம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி திருமணைப்பாடி நடுநாடுன்னு சொல்லுவாங்க. இந்த பிறக்க சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் அந்த காலத்தில் நடுநாடுன்னு உண்டு, சேதி நாடு, இதுபோல் பல நாடுகள் உண்டு. இந்த நடுநாட்டில் தான் இந்த பெண்ணாடம் வரும். இவர் என்ன பண்ணுறார், ஒரு நாளைக்கு தன்னோட குருநாதர்கிட்ட அடிக்கடி போவார். குருநாதர் அருள்நந்தி சிவாச்சாரியா, அவர்கிட்ட அடிக்கடி போவார். ஒரு நாள் குருட்ட போகிறார், குருட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்கார். அப்போ குருநாதர் கேட்குறார், ஏன்ப்பா உனக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லையே அப்படிங்கிறார். ஆமாம் குருநாதா, எனக்கு புத்திர பாக்கியம் அமையலை, கடவுள் எல்லா வரங்களையும் கொடுத்துருக்கிறார், ஆனால் புத்திர பாக்கியம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறார். சரி, உனக்கு புத்திர பாக்கியம் இல்லாதது ஒரு ஏக்கமாக இல்லையா, ஒரு வருத்தமாக இல்லையா அப்படின்னு கேட்குறார். அச்சுத களப்பாளர் பண்பட்டவர். அவர் சொல்கிறார், பரவாயில்ல குருநாதா,
நான் அதெல்லாம் ஒரு குறையாக நினைக்கலை. நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும், என்ன கிடைக்கக்கூடாதோ அது கிடைக்காது. அதில் எனக்கு நல்ல நம்பிக்கை உண்டு. அதனால் பரவாயில்ல குருநாதா அப்படிங்கிறேன். பருளந்தி சிவாச்சாரியர் கேட்குறார், சரிப்பா ஒருவேளை உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறதுன்னு வச்சுக்கோ, அது உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்குற. உண்மை தானே? இப்போ குழந்தையே ஒருத்தருக்கு இல்லை, பல வருஷமாக குழந்தை பிறக்கலை, அவருக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறதுங்கிறது சந்தோஷம் தானே? அதை கேட்டோன்னே அச்சுத கலப்பாள் சொல்கிறார், ஆமாம் குருநாதா, குழந்தை பிறக்கிறதுங்கிறது சந்தோஷம்தான், ஆனால் எனக்கு தான் குழந்தை இல்லையே, இவ்வளவு வருஷங்களாச்சே அப்படிங்கிற. இப்போ குருநாதர் சொல்கிறார், இல்லை உனக்கு குழந்தை பிறக்கும், என்ன புரிஞ்சுக்குங்க, குருநாதருடைய வாக்கு எந்த காலத்திலும் பொய்யாகாது. தெய்வத்தின் வாக்கை விட, தெய்வத்தின் வாக்கை விட குருநாதருடைய வாக்கு சத்தியம். உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அச்சுத கலப்பாளருக்கு. இதன் தொடர்ச்சி என்ன நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.